தளபதி 66 படத்தை வம்சி பைடிபள்ளி இயக்க உள்ளார். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கிரியேஷன் பேனர்ல தில்ராஜ் மற்றும் ஹாரிஸ் தயாரிக்கும் இந்த படத்துல விஜய் சாருக்கு ஜோடியாக ராஷ்மிகா மந்தனா நடிக்கிறாங்க. மேலும் இந்த படம் ஃபேமிலி டிராமா வகையில உருவாகிறது அப்படின்னும், படத்துல விஜய் சார் ரெண்டு வேறங்கள்ல நடிக்கவில்லை அப்படின்னும் நமக்கு தகுந்த வட்டாரங்கள்ல இருந்து தகவலும் கிடைச்சிருக்கு. சில நாட்களுக்கு முன்னாடி இந்த படத்துடைய பூஜை சென்னையில உள்ள தனியார் ஸ்டுடியோல நடந்திருக்கு. இதுல இயக்குனர் வம்சி, தயாரிப்பாளர் தில்ராஜ், ராஷ்மிகா மந்தனா, நம்ம விஜய் சார் கலந்து கொண்டும் இருந்தாங்க. இந்த பூஜையில நடிகர் சரத்குமாரும் கலந்து கொண்டிருந்தாரு. இந்த படத்துல விஜய் சாருடன் முதல் அதிகாரப்பூர்வமாகவும் ஹரி மற்றும் ஆசிஷோர் சாலமன் எழுதியிருக்காரு. கார்த்திக் பழனி ஒளிப்பதிவு செய்ய இந்த படத்துடைய படப்பிடிப்பு தற்போது தெலுங்கானா மாநிலத்தில் ஹைதராபாத்ல முழுவீச்சில் போயிட்டு இருக்கு. இதனடுத்து இந்த படத்துல சைட் ரோல் அல்லது மெயின் ரோல் பண்ற நிறைய கேரக்டரை நாளுக்கு நாள் அறிவிச்சுட்டு தான் வராங்க. ஸோ இதற்கிடையில பாத்தீங்கன்னா தளபதி ரசிகர்கள் கொண்டாடும் விதமாக இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் அப்டேட் எப்போது ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற தகவல் கிடைச்சிருக்கு. அதாவது இந்த படத்துடைய மோஷன் போஸ்டர் வந்து தளபதி விஜய் சாருடைய பிறந்தநாள் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் போட்டிருக்காங்களாம். ஸோ இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் லுக் மட்டும்தான் அவருடைய பர்த்டே அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற தகவல் வந்தது. ஸோ அதனடுத்து தற்போது மோஷன் போஸ்டருமே அதே தினத்தில் தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற இந்த தகவல் தளபதி ரசிகர்கள் மத்தியில் இரட்டிப்பு மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு. சார், ஓகே, இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தளபதி பர்த்டே அன்னைக்கு வெளியாக போகிற அப்டேட்ஸுக்காக உங்களை யாரெல்லாம் ரொம்பவே ஆவலுடன் வெயிட் பண்ணுறீங்களோ அதையும் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர். இது போன்ற விஜய் சாரை பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய விஜய் 360 அப்படின்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.